உங்கள் பிள்ளைகள் 10th மற்றும் பிளஸ் டூ சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிகம் மார்க் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி ஆன்லைன் கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். கான்டாக்ட் 7823910123. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நடைபெற இருக்கின்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வெற்றி வாய்ப்புள்ள இடங்களை தமிழ்நாடு முழுவதும் ஒதுக்கித்தர வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்தேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், ஏற்கனவே நீங்கள் இதை என்னிடத்தில் சொல்லியிருந்தீர்கள். நேற்றைய தினம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் நான் கூறியிருக்கிறேன், நீங்கள் உங்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்களோடு எங்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்களோடு கலந்து பேசி வெற்றி வாய்ப்புள்ள இடங்களை கேட்டு பெற்று வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என்று சொன்னார். எனக்கு இது மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் இருந்தது. தற்போது தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் அந்தந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் எங்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்களை மாநில நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நடத்தாத இடங்களிலும் அழைத்து பேச வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் முன்வைத்தேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக உங்கள் கட்சி வலுவாக வெற்றி பெறக்கூடிய இடங்களை நீங்கள் கேளுங்கள், எங்கள் மாவட்ட செயலாளருக்கு நான் அறிவுறுத்திருக்கிறேன், கண்டிப்பாக உரிய இடங்களை வெற்றி வாய்ப்புள்ள இடங்களை கண்டிப்பாக உங்களுக்கு தருவார்கள். உங்களை நான் என்னுடைய ஒரு சகோதரனாகத்தான் பார்க்கிறேன். நான் உங்களை வேறு ஒரு நபராக பார்க்கவில்லை. அதனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள், எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்து கூறி வெற்றி பெற அனுப்பியிருக்கிறார். எந்தெந்த மாவட்ட செயலாளர்கள் உங்களை அழைப்பு எடுத்திருக்காங்க, எந்தெந்த மாவட்டங்கள் இன்னும் அழைப்புக்கு நாங்கள் நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க? இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் குறிப்பாக கடலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, திருச்சி இது போன்ற மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார்கள். நாங்கள் தமிழரின் வாழ்வுரிமைக்காக சமரசமற்று களத்தில் நின்று போராடுவதால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற தமிழ் தேசிய உணர்வாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள் எங்களை ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு கட்சி அமைப்புகள் இருக்கின்ற இடங்களில் எங்களுக்கு இட வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். உதாரணத்திற்கு ராமேஸ்வரத்தில் 11வது வார்டில் எங்கள் கட்சி ஒரு இடம் வேண்டும் என்கிற கோரிக்கையும் ஏற்கனவே வைத்திருக்கிறேன். அதுபோன்று புதுக்கோட்டையில் வைத்திருக்கிறோம். அதுபோன்று திருநெல்வேலியில் மேலப்பாளையத்தில் வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். தூத்துக்குடியில் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஆக எங்களை ஒரு வடதமிழ்நாடு கட்சி என்று கருதாதீர்கள். நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் தமிழர்களினுடைய பிரதிகளுக்காக போராடுவதால், வாதாடுவதால், போராட்ட களத்தில் அதிகமாக வழக்குகளை சந்தித்த கட்சி என்கிற அடிப்படையில் எங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆதரவாளர்களும் தமிழின உணர்வாளர்களும் இருக்கிறார்கள். கட்சியும் இளைஞர்களை கொண்ட ஒரு கட்டமைப்பை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். லட்சக்கணக்கான தொண்டர்களை திரட்டி தேர்தலுக்கு முன்பாக சேலத்தில் பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தியிருக்கிறோம். ஆக எங்களுடைய தொண்டர்களுடைய செல்வாக்கை எங்கள் கட்சியினுடைய வலுவின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள், அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட செயலாளர்கள் இடங்கள் தாருங்கள் என்று கோரியிருக்கிறோம். சென்னையிலும் இரண்டு இடங்களை தாருங்கள் என்று கோரியிருக்கிறோம். சார், இந்த பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடக்கூடிய பகுதிகளில் நீங்கள் நேருக்கு நேராக களமிறங்க வாய்ப்பு இருக்கிறதா? நீங்கள் பண்ருட்டி தொகுதியில் அந்த தொகுதியில் ஏதாவது வார்டு கேட்டிருக்கீங்களா? எல்லா இடங்களிலும் கேட்டிருக்கிறேன். அதான் சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் கேட்டிருக்கிறேன். சென்னை மக்கள் கட்சிக்கு உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பாக எங்களுக்கு எந்த மாநகராட்சிகளில், நகராட்சிகளில், பேரூராட்சிகளில் ஒதுக்கி தந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது அதிமுகவோ எந்த கட்சிகள் போட்டியிட்டாலும் அதை எதிர்த்து நின்று போட்டியிடுகின்ற வலுவை நான் பெற்றிருக்கிறேன். ஏற்கனவே நான் கடலூர் மாவட்டத்தில் நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்த்து இரண்டு மாவட்ட கவுன்சில்களில் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன், எனது கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் சுயேட்சையாக நின்று 6 ஒன்றிய குழு உறுப்பினர்களை நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆக நாங்கள் வலுவாக இருக்கிறோம். வலுவாக இருக்கிற இடங்களில் திமுகவின் தலைவரை சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறோம் இடம் வேண்டும் என்று. இல்லை, வேண்டும் நான் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறேன். முதல்வர்கிட்ட கோரிக்கை வைத்திருக்கிறேன், இந்த மாவட்ட செயலாளர்கள்கிட்ட அறிவுறுத்திருக்கிறேன், நீங்கள் மாவட்ட செயலாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தருவாங்க அப்படின்ற நல்ல ஒரு பதிலை தான் முதலமைச்சர் தந்திருக்காரு. ரிசர்வ் வங்கி தமிழ் தாய் வாழ்த்து போராட்டம் நடத்தியிருந்தீங்க, அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஆமாம், அந்த ஒரு நாங்கள் போராட்டத்தை இரவு அறிவித்த உடனேயே சம்மந்தப்பட்ட உயரதிகாரிகள்
என்னோடு கூட பேசுவதற்கு தயாரா என்று சொன்னார்கள். நான் இல்லை, நீங்கள் அரசிடம் மன்னிப்பு கேளுங்கள், அரசின் பிரதிநிதிகளை சந்தித்து அரசிடம் சென்று நீங்கள் உங்கள் வருத்தத்தை பதிவு செய்யுங்கள் என்று சொன்னேன், எனக்கு தகவல் சொன்ன அதிகாரியிடம். அதேபோன்று தமிழக அரசினுடைய நம்முடைய நிதியமைச்சர் அவர்களை சந்தித்து அதனுடைய அதிகாரி அவர்கள் நேரடியாக சந்தித்த போது இதற்காக நாங்கள் வருந்துகிறோம், கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் இதுபோன்று நடக்காத வண்ணம் நான் பார்த்து கொள்கிறேன் என்று இந்திய ரிசர்வ் வங்கிக்கு பொறுப்பான அதிகாரி சந்தித்து கூறியிருக்கிறார். ஆக கடிதத்தில் மேலோட்டமாக சொல்லியிருக்காங்க, ஆனால் சந்திக்கின்ற போது நேரடியாக நடந்த தவறுகளுக்கு இனி நடக்காது, அதுக்காக எங்களுடைய வருத்தத்தை பதிவு பண்ணுறோம் அப்படின்ற வார்த்தையை அமைச்சர்கிட்ட சந்திக்கின்ற போது அவர் பயன்படுத்தியிருக்கிறார். அதைத்தான் எனக்கும் காவல்துறை உயரதிகாரிகள் சொன்னார்கள். இருந்தாலும் நான் என்ன சொல்லுவாங்க, எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்து புகார் பதிவு செய்யப்பட்டு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும், அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் நான் முன்வைத்திருக்கிறேன்.